போய் நின்றோம்னா பாத்துங்க எதிரெல்லாம் அப்படியே பின்னங்கால் பிடர்த்திட்டு ஓடிடா. நம்ம என்ன என்ன செஞ்சுருக்கோம் புரியுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இங்கிலாந்துக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு ஏத்தாப்புல காஞ்சி தாத்தா என்ன பீரங்கி வச்சிருந்தாரு, என்ன துப்பாக்கி வச்சிருந்தாரு, சத்தியம் இருக்கு பாத்தீங்களா. அந்த சத்தியமும் தர்மமும் உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது உங்களை காப்பாற்றும். இன்னொன்னு ஐயா சொன்னாரு, தனிப்பட்ட முறையில் இல்ல பொது காரியத்துக்கு போறீங்கன்னாங்க, அதிகாரிகள் பூராமே அவங்களை இழப்பதற்கு நிறைய இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை புரியுங்களா. அப்ப ரொம்ப நிறைய வச்சிருக்கிறவங்க பயப்படுவானே ஒழிய, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாத நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. இன்னொன்னு இந்த பயம்ன்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கிட்னி ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு பயம் வராது புரியுங்களா. அந்த கிட்னியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஒரு முத்திரை ஒண்ணு சொல்லி தரேன். இது வந்து மேடை பேச்சுல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மேடை பேச்சுன்றது எல்லாருனாலும் பேச முடியாது, பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு முத்திரை இருக்கு பாருங்க, இது பேர் சங்கு முத்திரை. இப்படி காலை வச்சுட்டு இந்த சங்கு முத்திரை வச்சு படபடப்பா இருக்கிற சூழ்நிலையில, பயப்படுற சூழ்நிலையில ஒரு அதிகாரியை போய் பாக்குறப்ப இப்படி வச்சுட்டு நீண்ட ஆள் மூச்சு மெதுவா விடுங்க. நம்ம தாண்டா ராஜா, எப்படி மேடை பேச்சுல சொல்லுவாங்க, எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்கவங்கள பூரா முட்டாளுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய அருமையா அழகா பேசலாம் புரியுங்களா. பயம் பயம்ன்ற வார்த்தையை சொல்லாதீங்க, தைரியம் தைரியம் தைரியம்ன்ற வார்த்தையை சொல்லுங்க. ஏன்னா எதை ஒண்ணு நீங்க போக்கஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களை ஆட்டி நிற்கும். என்ன போல் வாழ்க்கை தீதும் நன்றும் பிறர் தர வரா, இந்த ரெண்டு வேலை. ஐயா சொன்னாரு இல்லையா, திருடுங்களா எண்ணிக்கை கூட்டிட்டாங்க, அப்ப என்ன செய்யணும், நல்லவங்க எண்ணிக்கை கூட்டணும், நல்லவங்க எண்ணிக்கை கூட்டணும். ஒரு விஷத்தை குறைக்கணும்னா என்ன செய்யணும், நிறைய பால் தண்ணி ஊற்றணும், விஷத்தை முறிக்கணும், பாலை ஊற்றி விட்டுணும். இன்னொன்று, நீங்கள் பொதுநல அமைப்போட ஒரு மனு போடுறீங்கன்னா அதை தயவுசெய்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லையும் பரப்பி விடுங்க. உங்களுக்கு தேவை என்ன, உங்கள் பேர் வரணுமா, காரியம் முடியணுமா, இல்லை எதிர்க்கி நம்ம காரியம் பண்ணணுமா, நம்ம காரியம் நல்லபடியாக நடக்கணுமா அப்படின்ற உங்கள் மனுவை வந்து பொதுத்தளத்தில் போட்டிங்கன்னாக்க உங்ககிட்ட வரவே மாட்டேன். ஏன்னா வரவே போகிறோம், எத்தனை வேறு கால் எடுக்க முடியும், ஐயா சொன்ன மாதிரியே எத்தனை வேற வெட்ட முடியும், ஊரே போட்டு பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ரகசியம்னு ஒன்று வச்சுக்காதீங்க. பொதுநலம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிறப்ப ரகசியமாக வச்சுக்கோங்க, பொது நலத்தில் இருக்கிறப்ப பொதுத்தளத்தில் விட்டுருங்க. நாய் வயலாம் போய் பிறகு திணிக்கு வந்துடும், அதனால அவை உங்களை ஐயோ போச்சாடா அப்படின்றாங்க. இப்போ வெம்பக்கோட்டையில் ஒரு ஓரத்தில் கலாண்டுக்கிட்டு இருந்தோடனே அப்புறப்பான் லைட்டை போட்டு விட்டு 70mm ஸ்க்ரீனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஊரில் இருக்கிறவங்க பூரா காசு கேட்டு போயிடுவாங்க. இன்னொன்று, உங்களுக்கான பாதுகாப்பு ஐடி கார்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, தயவு செய்து ஏதாவது ஒரு ஐயா மாரிசாமி சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகையில் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு ஐடி கார்டு வச்சுருக்கீங்க. எங்கெல்லாம் நீங்கள் பெட்டிஷன் போடுறீங்களா, போட்டோ எடுத்து பொதுத்தளத்தில் பகிர்ந்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கான பாதுகாப்பு வந்து சேர்ந்துருவோம். அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் கராத்தா இதெல்லாம் கற்றுக்குங்க அப்படின்னு அவ்வளோ எதுவுமே வேண்டியதில்லை புரியுங்களா. நீங்கள் வந்து நம்ம போகிற வேலைகள் பூரா நல்லபடியாக நடக்கும் நம்புங்க, எவனும் அடிக்க மாட்டாங்க நம்புங்க, நல்லது நடக்கும்னு ஒரு நல்ல எண்ணங்களை விதைங்க. நல்ல எண்ணங்கள் தொடர்ந்து என்ன என்ன என்னன்னா உங்களுடைய சொல்லுக்கள் எல்லாமே நல்ல சொற்களாக வரும், சொற்கள் எல்லாம் செயல்களாக மாறும், செயல்கள் எல்லாம் நல்ல வெற்றிகள் வரும். ஆகவே உங்ககிட்டதே அந்த எண்ணம் இருக்கணும், நல்ல எண்ணத்தை வைங்க. அங்கேருந்து 24 hours தேவையில்லை, உலர் வர வேண்டிய அவசியம் இல்லை, போன் பண்ண வேண்டிய தேவையில்லை, இதான் நம்ம கிட்ட சொல்லிக்கலாம். தயவு செய்து நம்மளை அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கேன்னு நினைக்காதீங்க புரியுங்களா. நல்லது மட்டும் நினைங்க, அதாவது கெட்டவங்க பிராடுக்காரங்க எல்லாம் பாண்டிங்கயா ஒற்றுமையா அருமையா அழகா இருக்காங்க, நல்லவர்கள் எல்லாம் தனித்தனியா நாசமா போய்கிட்டு இருக்கோம். இனி தயவு செய்து, ஏன்னா பன்னிகள் கூட்டம் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தருமே சிங்கங்களா இருந்து சிங்கங்கள் வந்து யாரும் துணைக்கே கூப்பிடக்கூடாது புரியுங்களா. நீங்க யாருமே கூப்பிடக்கூடாது, உங்களுக்கான ஒவ்வொரு சிங்கமும் சிங்கமாக்கி விட்டுரும் புரியுங்களா. இந்த ஒரு குருவி சொல்லுவாங்க, ஒரு புழு சொல்லுவாங்க, அது என்ன செய்யும்னா ஒரு புழுவை தகுதியான புழுவை தேர்ந்தெடுத்து ரெண்டு பக்கம் ஒரு கூட்டில் வச்சு அடைச்சி காற்று போக முடியாமல் ரீங்காரம் மட்டும் வந்து கொடுத்து விட்டு அது தன்னைத்தானே பட்டுப்பூச்சியாக கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் இந்த ஊரில் வெறும் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது. சாதாரண மனிதனாக இருக்கிறதும் சாதாரண மனிதனாக இருக்கிறதும் சட்டம் உங்களுக்கு நல்லபடியாக சொல்லித்தரும். அதை விட ஆர்டிஐ சட்டத்தை வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ உங்களுக்கான பதவி பகுமானம் அவர் குருசாமி ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கோம். நாங்கள் இருக்கோம்ன்ற தெரிஞ்சாலே உளவுத்துறை நோட்டு போடுவேன் உங்கள்கிட்ட. அந்த ஐயாட்ட சொன்ன மாதிரி
கிமு கிபி மாதிரி சாமு சாப்பின்னு ஒண்ணு எங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க, சந்திச்ச பின்னாடி அந்த நாடுதான் நாசமா போமோ எப்படிய, நமக்கு ஆனா நாசமா போக மாட்டோம். நன்றி உடைய தெரிவிச்சு கொடுங்க. நன்றி.